கைஸ் வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஏர்ட்ராப் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஷிஃப்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட அஃபிஷியல் காயின் வந்து ஏர்ட்ராப் மூலமாக தந்துட்டுருக்காங்க. அதுவும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இந்த ஏர்ட்ராப்போட லிங்க்கை வந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்பை எப்படி நம்ம வந்து ஏர்ன் பண்ணி இந்த காயின்ஸை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி தான் கைஸ் நம்ம டெலகிராம் சேனல், நம்ம சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதில் தான் என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப். அதுபோக என்னோடய எல்லாமே கைஸ் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், பிக்கஸ்ட் இயர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இதில் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் 20,000, 10,000லாம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். கிரிப்டோ மூலமாக எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, கிரிப்டோ கரன்சி வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கரெக்டாக இந்த போஸ்ட்டில் வந்து இப்படி நின்றோம். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஏர்ட்ராப்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கல கைஸ், இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி குரோம்லையோ எந்த ஒரு ப்ரௌசர்லையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் கைஸ். ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் கைஸ். உங்களுக்கு வந்து லாகின் பேஜில் இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர்ன்ற கீழே பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டேரெக்டாக இந்த பேஜ்க்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கே யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், மறுபடியும் அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்தியா கண்ட்ரி வந்து இந்தியா செலக்ட் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு கேப்சா வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் கைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுறதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் கைஸ். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பேஜ்க்கு வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் இமெயில் வெரிஃபை பண்ண சொன்னாங்கன்னா இமெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க கைஸ். இமெயிலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும், ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணவொடனே உங்களுக்கு எப்படி தான் ஒரு பேஜ் இருக்கும், இப்படி ஒரு பேஜ் இருக்காது கைஸ். டேஷ்போர்டுன்ற பேஜில் இந்த மாதிரி ஓவர்வியூ, லைவ் ட்ரேட், இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். சைடில் டேஷ்போர்டு கைஸ், மேலே வேலெட்டு செட்டிங்ஸு, டேஷ்போர்டு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, ரெஃபரல்ஸு. அதில் கடைசியாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இப்படியே வந்தீங்கன்னா ஷிஃப்டல் காயின், எஸ்எஃப்எல் காயின் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப்பில் ஜாயின் பண்ணிட்டு கிளைம் நவுன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியும் உங்களுக்கு 50 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடும் கைஸ். இன்ஸ்டண்ட்டாக இங்கே வந்து பார்த்துக்கலாம், எஸ்எஃப்எல் பேலன்ஸில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் 50 காயின்ஸ் 100 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து காயின் வந்து ஏர்ன் பண்ணியாச்சு. எந்த ஒரு கேவிசியுமே இல்லாமல் காயின்ஸ் வந்து தந்துருக்காங்க. ஸோ எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம ரெஃபர் பண்ணிப்போம். ஃபஸ்ட் லெவலுக்கு 20 காயின், அதுக்கப்புறம் 15 காயின் செகண்ட் லெவலுக்கு, தேர்ட் லெவலுக்கு 10 காயின் அப்படின்னு சொல்லி ரெஃபரலுக்கு வந்து ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நிறைய ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக இது சேல் பண்ணுற அப்டேட், அவங்க என்ன அப்டேட் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நான் வந்து சேல் பண்ணுற வீடியோ தனியாகவே போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ரெஃபர் எப்படி பண்ணணும்னா ரெஃபரன்ஸோட ஆப்ஷன் வந்து மேலே இருக்கு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணி உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரெஃபரல் காயின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் ஆகுது கைஸ். ஸோ நான் ரெஃபர் பண்ணி எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், கிட்டத்தட்ட 9400 காயின், 940 காயின்ஸ், 50 காயின்ஸ் தான் எனக்கு தந்தாங்க. 940 காயின்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த 50 காயின்ஸ் கிளைம் பண்ணி அப்படியே இருக்குது கைஸ். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஸோ அதில் உங்களுக்கு வந்து 50 காயின்ஸ் கிடச்சிடுது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த எக்ஸ்சேஞ்சை நிறைய பேர் யூஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காயினை சேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொண்டு வருவாங்க, வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொண்டு வந்தவொடனே எப்படி சேல் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் தான் இது சேல் பண்ணுறதுக்கான வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.